ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த முதல் தினத்தை இந்த நவம்பர் மாதத்திலே நாம் தொடங்க இருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். கர்த்தர் நம்மை போஷித்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். அநேகர் நினைக்கிறதை போல நாம் விழுந்து போயிடுவோமோ, ஒன்று இல்லாமல் ஆயிடுவோமோ, அல்லது எல்லாத்தையும் இழந்துருவோமோ அப்படின்ற அந்த பயம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை நேரத்தில் சந்தோஷத்தோடு இருப்போம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு விசுவாச அறிக்கை. கர்த்தர் உணர்த்துகிற வாக்குத்தத்தை வைத்து ஜபித்து இந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தை மெடிடேட் பண்ணி அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முயற்சி. ஆமேன். எந்த அளவுக்கு அந்த வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறீர்களோ, எந்த அளவுக்கு அதற்காக ஜபிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அதற்காக பிரயாசப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த வாக்குத்தம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். மற்றபடி வாக்குத்தத்தை சும்மா பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தை குறிப்பெடுத்து கொண்டு அப்படியே அதை டைரியில் போட்டு மறந்துறதுனால அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் ஆசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வேதத்தை திருப்பினால் நலமாயிருக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு நீங்கள் விரைந்து வந்தால் அங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 4 அதிகாரத்தினுடைய ஆமேன் 19 வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ரொம்ப ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை நிருபத்திலே எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உலகம் முழுவதும் அவருடையது தான். இந்த உலகத்தில் உள்ள பொன் வெள்ளி எல்லாம் அவருடையது தான். இந்த உலகத்தினுடைய சகல பொக்கிஷங்களும் அவருடையது தான். எல்லாமே அவரோடது தான். அவர் நினைத்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காவிட்டால் எந்த மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒருவேளை அவன் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், அறியாதவனாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. நிறைய பேர் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்க, நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எல்லா விதத்திலும் இந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் வேதனையை கூட்ட மாட்டேன் அப்படின்றார். வித்தவுட் பெயின் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்போம் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை. ஆனால் அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். நிறைய பேர் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறேன்ற பேரில்
கஷ்டத்தையும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க, வியாதியை சேர்ந்து சம்பாதிப்பாங்க. சாப்பிடாமல் கொல்லாமலாம் ஓடி போய் உழைச்சி உடம்பை கெடுத்து அதை அனுபவிக்கிற நேரத்தில் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆமென். அப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்முடைய தேவன் வந்து ஐஸ்வர்ய சம்பன்னர், நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கறதுக்கான அந்த நிபந்தனைகள் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான், விசுவாச ஜீவியம், தேவன் எதிர்பார்க்கிற ஜீவியம். இந்த ஜீவியம் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என்ன குறை இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அது ஃபினான்சியலாக இருக்கலாம், ஹெல்த் விஷயத்தில் இருக்கலாம், சமாதானமான காரியத்தில் இருக்கலாம், குடும்ப உறவிலே குறைச்சல் இருக்கலாம், எதில் குறைச்சல் இருந்தாலும் அந்த குறைவுகளை சரி செய்யக்கூடிய, அந்த குறைவுகளை சரி செய்யக்கூடிய, அந்த குறைகளை நிறைவாக்கக்கூடிய இடத்துல தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மக்களே, கவனிங்க. ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், என்ன குறை இருக்குதுன்றதை பாருங்கள். பவுல் வந்து இந்த நிருபத்தை எழுதும் போது எதனால் இந்த வசனத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா பிலிப்பிய சபை வந்து ஊழியங்களுக்கு அதிகமாய் கொடுத்த சபை, ஊழியங்களை தாங்கின சபை. பவுல் பிரயாணங்களில், ஊழிய பாதைகளில் கடந்து சென்ற போது பவுளுடைய ஊழியத்துக்கு துணையாக இருந்த ஒரு சபை வரலாற்றிலே பார்க்கிறோம். எஸ்பெஷலி பிலிப்பியர்கள், தெசலோனிக்கேயாவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் பண்ண காலங்களில் அங்கே உண்டான பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் உதவி செய்த ஒரு சபையாய் காணப்படுகிறது. அதனால் அவர் வந்து இந்த 4 அதிகாரத்தை அவர் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறாரு பாருங்க. அதாவது 10 வசனத்திலேருந்து அவர் அதை குறிப்பிடுறார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம்தான் உங்களுக்கு நேரிடவில்லை. ஒரு சபையினுடைய உணர்வை இங்கே அருமையான பவுல் வெளிப்படுத்துகிறார். 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனம் மலர்ந்தீங்க, என்னை விசாரிக்க நீங்கள் மனம் மலர்ந்தீங்க, என்னை நீங்கள் தேடி உதவி செய்ய நீங்கள் முயற்சி பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு சமயம் மாத்திரம்தான் என்ன பண்ணலை, வாய்க்கலை அப்படின்னு. அப்போது ஊழியத்தில் என்ன தாங்கினாலும் சில குறைவுகள் அப்படி வர்றதுக்கு இருந்துச்சு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய தேவைகள் நிமித்தம் நான் உங்கள் மத்தியிலே நீங்கள் எனக்கு உதவி செய்ய முன்வந்தீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். வெதர் லெஃப்ட் ஆர் ரைட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆர் ரைட், அதாவது என்னால் இப்படியும் வாழ முடியும், அப்படியும் வாழ முடியும். யாரை வந்து தேவன் குறைவுகளை நிறைவாக்கி பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னா, அந்த குறைவுகளில் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள், ஆமென், துதிக்கிறவர்கள். அந்த குறைச்சல் மத்தியில், அதாவது வந்து அந்த பலவீனம், அந்த குறைச்சல், அதாவது தேவைகள், இதுக்கு மத்தியில் தேவனை தேடுகிறவர்கள், இதற்கு மத்தியில் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இதற்கு மத்தியில் தேவனை நம்புகிறவர்கள். நீங்கள் வேதத்தில் நீங்கள்
எங்கே வேணாலும் திரும்பி பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. 3 நாள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. இந்த அற்புதத்தை காண மக்கள் 3 நாட்கள் உபதேசத்தை கேட்க வேண்டியது இருந்தது. முதல்ல உபதேசம், அப்புறம்தான் பந்தி. நம்ம ஊரில் முதல்ல பந்தி, அப்புறம் உபதேசம். அதனால தான் நம்ம இன்னும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை இன்னும் நம்மளால் பார்க்க முடியல. 3 நாட்கள் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க வைத்தார், அப்புறம்தான் உணவு கொடுக்குறாரு. ஆமீன். நீங்கள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்திற்கு விரைந்து வந்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் அருமையான ஒரு சகோதரி வருவாள், தீர்க்கதரிசியினுடைய மனைவி. அவளும் ஒரு ஆண்டருடைய ஊழியக்காரனுடைய குடும்பம், கடன் தொல்லை தாங்காமல் கடன் பிரச்சனையில் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமையில் அந்த சகோதரி எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருவாள். அப்படி வருகிற அந்த நேரத்தில் அவன் அவளிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்குது, உங்ககிட்ட என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்பான். ஆமீன். உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்கள் 2 வசனத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இப்போ பவுல் சொன்ன அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா, என் குறைச்சலில் நான் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா இந்த மனரம்மியம் நம்மக்கிட்ட வரணும். ஆமீன். பேரில் மட்டும் ரம்மியம் இருக்கக்கூடாது, ஆளுடைய மனசுலையும் ரம்மியம் இருக்கணும். ரம்மியம்னா திட நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை. கடவுளை நான் ஆசீர்வதிப்பார், என் முயற்சிக்கு பலன் கிடைக்கும், என் கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்ககிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஒரு குறைந்தபட்ச ஆசீர்வாதம் உங்ககிட்ட கையில் என்ன இருக்குது? அதை வைத்து உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வழியை தேவன் உருவாக்குவார். இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்காத. நிறைய பேர் இந்த தொழில் செய்கிறேன், அந்த தொழில் செய்கிறேன்னு அளவாய்வாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. உங்ககிட்ட என்ன இருக்குது? உனக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? உனக்கு என்ன தெரியும்? உன்னுடைய பேசிக் என்ன? உன்னுடைய ஃபண்டமெண்டல் நாலேஜ் என்ன? அது சிறிய தொழிலோ, சாதாரணமான தொழிலோ, அல்லது அது ஒரு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லாததாக கூட இருக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே வரவேற்பு இருக்குது. ஆமீன். இப்போ பாருங்கள், கொரோனா காலத்தில் மாஸ்க் தயாரிக்கிற தொழில் பயங்கரமாக ஃப்ளரிஷ் ஆகிடுச்சு. ஆமீன். ஒரு காலத்தில் திருப்பூரில் பனியன் தயாரிச்சுட்டு இருந்த கம்பெனியில் இப்போ என்ன தயாரிச்சுட்டு இருக்கு தெரியுமா? மாஸ்குடைய தேவைகள் அதிகரிச்சிருச்சு. ரோட்லெலாம் பாருங்கள், 10 ரூபா 10 ரூபான்னு கையில் வச்சு ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்து அந்த மக்கள் பிழைக்கிறாங்க. அதாவது என்ன வியாபாரம் செய்கிறோம் அப்படின்றது முக்கியமில்லை, சட்டப்படி நேர்மையான வியாபாரத்தை நீதியாக செஞ்சால் போதும். அது சிறிய தொழிலோ, பெரிய தொழிலோ, சாதாரணமான தொழிலோ, குறைந்த முதலீடோ, அதிகமான முதலீடோ, தட் இஸ் டசன்ட் மேட்டர். இருக்கிறதுல பெஸ்ட்டாக நீ செய்யும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். பிபிலிக்கல் கான்செப்ட் ஆஃப் க்ரோத் ஆர் அபோண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, வாட் யூ ஹாவ், அட்லீஸ்ட் உன்னுடைய கையில் இருக்கிற கொஞ்சம். அந்த பெண் இடத்துல கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், ஒரு கூடம் என்ன தான் என்கிட்ட இருக்குது, அது இல்லாமல் என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறாள். உடனே அந்த காரியத்தை அவன் கேட்ட உடனே, நீ போய் ஆமீன் எல்லாரிடத்திலும் அநேகம் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. எதை கேட்டு வாங்கு? பாத்திரத்தை கேட்டு வாங்கு. பாத்திரத்தை கேட்டு வாங்கி அவைகளை வார்த்து இந்த பாத்திரத்தில் ஊற்று என்று சொல்லி அனுப்புகிறான்.
பைபிள் சொல்லுது ஐந்தாம் வசனத்தின் முடிவிலே, அவைகளில் வார்த்தாள். அவள் அந்த எண்ணெயை வார்த்து கொண்டே இருக்கிறாள், அது வந்து கொண்டே இருக்கிறது. குறைச்சலில் நிறைவான ஆசீர்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அல்ல அல்ல எடுக்க எடுக்க குறையாத ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நான் கூட யோசிச்சு, ஆண்டவரே பேங்க் அக்கௌண்ட் காலி ஆயிடுச்சே. ஆமென். ஒரு இடம் வாங்க போகிறோம், பேங்க் அக்கௌண்ட்டு காலி ஆயிரும். ஒரு கட்டடம் கட்டினா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு காலி ஆகுது, குறைஞ்சிட்டே வருது எடுக்க எடுக்க. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே குறையுதே? என்ன குறையதா செய்யும், எடுத்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள், எடுத்தால் என்ன ஆகும்? விசுவாசிக்கிறவனுக்கு திரும்பவும் அது நிரப்பப்படும், அவ்வளோதான். இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். அந்த எண்ணெயை வார்த்து வார்த்து அவள் ஊற்ற ஊற்ற கர்த்தருடைய கிருபையில் அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பார்க்கிறாள். ஆமேன். அப்போது மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். நல்லா கவனிங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டுமே பார்க்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? பாத்திரத்தை மட்டும் இரவலாக கடனாக கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்றார். எண்ணெயை வாங்க சொல்லலை, எண்ணெயை வாங்கி வார்த்து ஊற்று அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. எதை வாங்க சொல்கிறாரு? பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை நான் தரேன்னு. நம்மால் எண்ணெயை வாங்கி வச்சுட்டு ஊற்றுறதுக்கு பாத்திரத்தை தேடிட்டுருப்பான். அதனால தான் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்குது. ஒபீடியன்ஸ் இஸ் த ரூட் ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ். தேவன் என்ன சொல்கிறாரோ, கச்சாடியில் தண்ணீரை நிரப்பு அப்படின்னா அந்த தண்ணீரை நிரப்பணும், அவ்வளோதான். அந்த கீழ்ப்படிதல் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தொழில் விருத்தி அடையும், குடும்பம் விருத்தி அடையும், எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். இப்போ பிலிப்பியர் 4 நீங்கள் கவனிச்சிங்கன்னு அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் நான் மனரமியமாக இருக்கிறேன். இப்போ அந்த பெண்ணுக்கு இருந்தது என்ன தெரியுமா? ஒரு மனரம்யம். நான் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போயிருக்கேன், ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபித்து சொல்லியிருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ரியலி உண்மையாலுமே சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா அது இதுதான். தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு குபு குபு குபுன்னு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப், கிராஜுவலி. பைபிள் என்ன சொல்லுது? ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். அது என்னங்க வர வர அப்படின்னா, வர வர அப்படின்னா டே பை டே. தாவீதை தேவன் நாளுக்கு நாள் என்ன செய்தார்? பலனடைய செய்து பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். அப்போது காட்ஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்றது இட் இஸ் நாட் சடன். அமேன். அது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒன்றல்ல, அது கிராஜுவலாக நம்முடைய விசுவாசம், ஜெபம், உழைப்பு, முயற்சி போன்ற காரியங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் பட்டினியாகவும் இருக்க கற்றுக்கிட்டேன், நான் பரிபூர்ணமாக இருக்கவும் கற்றுக்கிட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் பட்டினியாகவும் இருக்க கற்றுக்கிறேன், பரிபூர்ணமாகவும் இருக்க கற்றுக்கிறேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கிறேன், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, நல்லா இருக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவோம், கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம், பா கைவிட்டார்ப்பா, என்ன இருந்தாலும் இந்த ஆண்டவர் அப்பப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆட்டி படைச்சிட்றாரு அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஃபெய்த் போயிருந்து பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாவற்றிற்காகவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா சொல்லுங்கள், நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா காட் வந்து அவருக்கு டீச் பண்ணியிருக்கிறார், வாழ்க்கைனா என்னன்றதை கற்றுக்கிட்டு தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆமேன். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்குங்க, நான் கற்றுக்கணும் வாழ்க்கைனா என்னன்னு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் நான் எல்லாமே செய்வேன். ஏன்னா என்னுடைய பலத்தில் அல்ல, அது யாருடைய பலத்தில்? அமேன். அது கர்த்தருடைய பலத்தில். அமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் எனக்கு உடன்படவில்லை. அப்போ பிலிப்பிய சபை வந்து நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமாக இல்லை. எல்லா சபைகளும் அவரை கைவிட்ட போது, ஏன்னா மக்கதோனியாவில் இருந்து அவர் புறப்பட்ட போது இந்த பிலிப்பிய சபை தான் தனக்கு உதவி செய்ததாக பவுல் இங்கே பதிவு செய்கிறார். அதுக்கு கீழே வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் தெசலோனிக்கேயாவில் இருந்தபோதும் என் குறைச்சல் நீங்கும்படி இரண்டொரு தரம் எனக்கு அனுப்பினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய குறைச்சலில் கூட, உன்னுடைய தேவையில் கூட, உன் கஷ்டத்தில் கூட நீ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய காணிக்க, ஒரு சிறிய ஒரு ஒன் பெனி, ஒரு சின்ன காணிக்க தான். ஆனால் உன் மனசு தான் முக்கியம். மன நிறைவாக உற்சாகத்தோடு கர்த்தருக்காக நீ செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சபையை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? அமேன். மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குவேன். இது ஒரு தனிநபருக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நினைக்காத, ஒட்டுமொத்த சபைக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். அமேன். அதனால் இன்றைக்கி என்னுடைய தாழ்மையான கருத்து, அப்போஸ்தல அபிஷேக திருச்சபையில் இருக்கிற மக்கள் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் குறைச்சலில் நிறைவாக்குகிற மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குகிற கிருபையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எஸ்பெஷலி ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் குறைவுகள் நிறைவாகி மகிமையாக நல்லா இருக்கணும். அப்படின்னா ஒட்டுமொத்த சபையும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. செய்தால் நிச்சயமாக தேவன் சபையை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்துக்குரிய வார்த்தையை, தியானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைபடுவார். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். பரிசுத்தவான்களை தாங்குகிற ஒரு ஊழியம், அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமானது தான். ஆனால் யாருக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுக்குறோம், என்ன காரியத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கவனமாக ஜெபித்து தேவ சித்தத்தை செய்யுங்க. தேங்க்யூ ஃபாதர், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் தரித்திரத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பது உடைய சித்தம் அல்ல. நாங்கள் கடனிலே இருப்பது உடைய சித்தம் அல்ல. ஒரு நாளும் தேவரீர் எங்களை அப்படி கைவிடப் போகிறது இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் பல சூழ்நிலையில் அந்த மன ரம்யம் எங்களுக்கு இல்லாமல் இருக்குப்பா. கர்த்தாவே, நீங்கள் அதை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்களுக்கு அந்த மன ரம்யத்தை தாங்க, தைரியத்தை தாங்க, அந்த திட நம்பிக்கையை தாங்க, அந்த திடமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பாவுடைய வல்ல ஜீவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அருமையான காலை ஆராதனை வேளையில் ஜப நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கிலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.